Hi friends, welcome to Red Chili's Kitchen. Selisa Gopal Krishna. Namme iniki andar special muthappu thanga paakaporum. Adhukku theviyana porul namme ippa paathiralam. Inda karandila thoram paruppu vandu oru karandi eduthirukkenga. Oru 10 nimisham nalla oora vechittu wash panni vechirukken. Idhukku periya vengaya oru vengaya nalla cut panni vechirukkenga. Thakkali vandu oru 4 thakkali nice cut panni vechirukken. Oru 10 pallu poondu vechirukkenga. Inga oru 4 pachai melanga nice cut panni vechirukken. Manjal thoolu molaga thoolu புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கான கொஞ்சம் கோலி குண்டு சைஸ் சின்னதுங்க சின்ன ஒரு ஒரு துண்டு புளி நம்ம தேவைப்பட்டா போட்டுக்கலாம் தக்காளி புளிப்பாக இருந்தால் போட்டலாம் இல்லைன்னா தக்காளி கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குங்க அதனால தான் கொஞ்சோண்டு நான் புளி போடுறேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இருந்தாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சிடலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் தாங்க இப்போ எல்லாமே மொத்தமாக இதில் போட்டலாம் அப்புறமா வெங்கயம் வெந்தயம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டாச்சுனாலே இப்போ இந்த தோரம் பருப்பு இதில் போட்டுக்கலாங்க இந்த தண்ணியோட பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் மொத்தமாக இதில் போட்டுடலாங்க பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி பத்தாது இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் தாங்க போட்டிருக்கோம் அதனால் இந்த சின்ன டீஸ்பூனுங்க இது டீஸ்பூன் பாருங்கள் சின்னது இது இதோட ஒரு டீஸ்பூன் நான் தனி மிளகாய் தூள் தாங்க போட்டிருக்கேன் புளி பாருங்கள் புளி இதில் போட்டால் பருப்பு வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நான் ஒரு சின்ன டம்ளரில் போட்டு சென்டராக இப்படி வச்சிடுறேங்க பருப்பெல்லாம் பொங்கி வெளில வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் போட்டுடலாங்க நல்ல எண்ணெய் போட்டிருக்கேன் நான் இப்போது நம்ம டாப் மூடி குக்கரில் வந்து ஒரு 5 விசில் வர வச்சிடலாம் ஒரு டிராப் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க எல்லாம் மொத்தமாக இப்போது இந்த புளி உள்ளார வச்சிடலாம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் இருக்கும் உள்ளார ஒன்றும் ஆகாதுங்க புளி நல்லா வெந்துடும் இப்போது நம்ம டாப் மூடிடலாங்க ப்ரெஷர் வட்டம் நம்ம அப்புறமா வீட்டில் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் ப்ரெஷர் வந்துச்சு நான் குக்கர் வீட்டில் போட்டாச்சுங்க இது கரெக்டாக ஒரு 5 விசில் வரட்டோங்க நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ நான் குக்கர் ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஜில் விசில் ப்ரெஷர் வச்சுங்க அப்புறமா நான் வந்து பருப்பு கடையில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா அடைஞ்சிச்சுங்க நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இந்த புளி தண்ணியெல்லாம் இதில் உப்பு போட்டுடலாம் புளியெல்லாம் இப்போ தேவையான உப்பு போட்டுடலாங்க உப்பு போட்டு இந்த மாதிரி முத்துக்கம்பு இருந்ததுன்னா முத்துக்கம்பு வச்சு குக்கர்லேயே நல்லா இப்போ நம்ம முத்துக்கம்பில் இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாங்க எண்ணெய் சட்டி வச்சுட்டேங்க 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் அதில் கடுகு 1 டீஸ்பூன் உளுந்து 1/4 டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு இது வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பருப்பு வச்சிருக்கோம் இப்போ ஒரு கொதி வறுப்போங்க இது சூடாக சாப்பாடு போட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு இந்த பருப்பு கடையில் அதில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது தக்காளி பருப்புன்னு சொல்லலாம் இல்லைன்னா முத்தப்பப்புன்னு சொல்லலாம்
நமஸ்டங்க களிக்கு சூப்பரா இருக்கும், பழுதுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இது சூடா சாப்பாடுல ஆவக்காய் ஊறுகாய் வச்சு இது சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்குங்க. வத்தல் கஞ்சி வத்தல் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்கும். இது இதுக்கு மற்றபடி பொரியல் கிரியல் எதுவுமே தேவைப்படாது. இந்த பருப்பு கடையில் ஒன்று கடைஞ்சிட்டு நெய் போட்டு சாப்பிட்டோம்னா வத்தல் ஆவக்காய் ஊறுகாய் போதுங்க, நல்லா சூப்பரா இருக்குங்க. ஆனா சூடா சாப்பாடுல நெய் போட்டு பருப்பு போட்டு சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்குங்க. இப்போ ஒரு கொதி வந்துச்சு, நமக்கு கிண்ணத்துக்கு மாத்திரலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.